இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம்னா, இந்த சென்ஸ் வந்து நம்ம எல்லாமே இன்னைக்கு ஆர்ஓ வாட்டர் இதை பத்தி தாங்க பேச போறோம். ஆர்ஓ இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சில பல விஷயங்கள்லாம் பேசிடுவோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எப்படி தண்ணி எல்லாம் வச்சிருந்தாங்க அதை பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம முன்னோர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தண்ணியை சேமிக்கிற பழக்கம். அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏரி, குளம், குட்டை எல்லாத்தையும் உருவாக்கிட்டு, அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு பக்கத்துல கிணறும் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க குடிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிணத்து தண்ணியை தான் யூஸ் பண்ணாங்க. இந்த கிணத்து தண்ணி மட்டும் இல்லாமல் இந்த கிணத்து தண்ணியை வந்து சுட வைப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, விண்டர் சீசனில் மட்டும்தான். மிச்சப்படி எல்லா டைமும் வந்து இந்த கிணத்து வாட்டரை வந்து அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தவிர எந்த விதமான ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையிங் மெத்தட் எதுவுமே வந்து யூஸ் பண்ணீங்க. சரி, ஓகே. இப்போது நம்ம மாடர்னைசேஷன் ஆன இந்த வேர்ல்டில், நம்ம இப்போ சென்னை சிட்டியில் ஹாட் கோல் ஒரு வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் கிணறு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சத்தியமாக கிணறுனால என்னன்னு தெரியாது அப்படி கூட சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கிணறு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இப்போ யாருக்குமே வந்து தெரியாது. ஏன்னா சின்ன பசங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக தெரியும் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கிணறு அப்படின்னு ஒரு விஷயம் சென்னை ஹாட் சிட்டியில் எங்கேயுமே இல்லை. சரி, இப்போ கிணறு அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, இதை விட்டுருங்க. இப்போ சென்னை ஹாட் சிட்டியில் எது வந்து ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போர் தான். போர், எல்லா வீட்டுக்கு வீடும் போர் மட்டும்தான் இருக்குமே தவிர கிணறு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காது. சரி, இப்போ இந்த போர் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அங்கே ஆர்ஓ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி மாற்றிட்டாங்க, அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. முன்னாடிலாம் தண்ணி தன்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிணத்துலேருந்து எடுக்கிற தண்ணீர் தன்மை வந்து எப்பயுமே அந்த தண்ணி வந்து இனிக்க தான் செய்யுமே தவிர, அப்படி இல்லைன்னு வைங்களேன், சம்டைம்ஸ் லைட்டாக அந்த சோ டேஸ்ட் மாதிரி இருக்குமே தவிர, மிச்சப்படி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஒன்று துவர்ப்பான தன்மை மாதிரிலாம் கிணத்து தண்ணி இருக்கவே இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், எல்லா போர் தண்ணியும் ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட்டில், ஒரு ஒரு விதமாக இருக்கும், ஒரு ரகமாக இருக்கும். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம பூமியை பிளந்துக்கிட்டு ஒரு ஒரு பாறையை பிளந்துக்கிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரீசன். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆர்ஓ வாட்டர் இதை பற்றி தாங்க பேச போகிறோம். ஆர்ஓ, இந்த ஆர்ஓ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வார்த்தை எதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இது தான் சொல்லுது. சரி, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு லிக்விடாக அப்படின்னா ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம ஹை ப்ரெஷரில் நம்ம ஒரு செமிபர்மியபிள் மெம்பரேன் வெளியே விட்டோம்னா அது அண்டர் சைட் வரும்போது பியூரிஃபை ஆகணும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போது நம்ம தண்ணியை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சைட்லேருந்து அனுப்புகிறோம், அது ஹை ப்ரெஷரில் நம்ம ஒரு செமிபர்மியபிள் மெம்பரேன் அது வழியாக அனுப்புகிறோம். அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு பியூரிஃபையான ஒரு வாட்டர் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த கோர் கான்செப்ட். இதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். சரி, இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் தான் இப்போதைக்கு லீடிங் சப்ளை, அதாவது இந்த பியூரிஃபையிங் டெக்னாலஜியில் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்கிறது இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் தான். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஏன் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஏன்னா சீப்பர் ரேட், அதே சமயம் இது அடிக்கடி மாற்றணும், அதான் வந்து இதில் ஒரு ட்ராபாக் பிடிச்சபடி. இது வந்து ஈஸியாக வந்து இருக்குது, எல்லாருமே வந்து அப்ரோச்சபிளாக இருக்குது, அதனால தான் வந்து இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்கிறேனே, இதுக்குள்ள செமிபர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால, செமிபர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். செமிபர்மியபிள் பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், பாதி தான் அலோவ் பண்ணும், மீதி அலோவ் பண்ணாதுன்ட்டு. ஸோ இந்த மெம்பரேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு வைங்களேன், இந்த சென்ஸ் வந்து நம்ம இப்போ மெம்பரேனை வந்து பார்த்தோம்னா, நாலு இருக்கு மெம்பரேனில், என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஃபில்ட்ரேஷன், நானோ ஃபில்ட்ரேஷன், அதே சமயம் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெம்பரேன். இதெல்லாம் தான் இந்த நாலு தாங்க இந்த மெம்பரேன்ஸ் வகை. இது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெம்பரேன், அதே சமயம் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெம்பரேன், இது ரெண்டும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம இப்போ நார்மலாக நம்ம பியூரிஃபை பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சொன்னால, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த சாரி, இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ஸ் வந்து இந்த மெம்பரேன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒரு சிந்தட்டிக் பிளாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக்குள்ளே சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போர்ஸாக இருக்கிற இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இதாங்க மெம்பரேன். இந்த மெம்பரேனுக்கு தான் இந்த நாலு வகை. இந்த நாலு வகையில் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, சாரி லாஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த சென்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெம்பரேன். இந்த மெம்பரேன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ஸ் அது வந்து வெறும் வாட்டர் மாலிகுல் மட்டும் தான் அலோவ் பண்ணும், அந்தளவுக்கு டைனியான ஸ்போர்ஸ் கொண்டுது. வாட்டர் மாலிகுல் தவிர, அதை தவிர பெருசாக இருந்து பார்த்தீங்கன்னா, சால்ட் கூட சேர்த்திங்கன்னா சைஸ் பெருசாகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்க தண்ணியெல்லாம் அலோவ் பண்ணாது, வெறும் வாட்டர் மாலிகுல்ஸ், அதாவது கரெக்டாக வாட்டர் மாலிகுல் ஷேப்பில் இருக்க. எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் மாலிகுல் வந்து ஒரு சின்ன பீடு, இந்த கை சைஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கை ஓட்டைக்குள்ள எப்படி போதோ அந்த மாதிரி அந்த ஃபோர்ஸ்குள்ளே போகும். இதுதான் வந்து கான்செப்ட். இதுதான் வந்து அந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெம்பரேன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நடக்கிறது. அதை விட பெருசாக இருந்ததுன்னா போகாது, அது வெளியே போயிடும் அவுட்லெட் வழியாக. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும். சரி,
இப்போ இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வர வழியா நம்மளுக்கு பியூரிஃபையான ஒரு வாட்டர் கிடைச்சிருச்சு. அந்த வாட்டர் சேஃபா, அது குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா சேஃபுங்க. யாரும் குடிச்சுட்டு தான் இருக்காங்க, உண்மையிலே அது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா அது ஹெல்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைங்க. யாரை பொறுத்த வரைக்கும் அது ஹெல்த்தி கிடையாது. ஏன் அப்படின்னு ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, இந்த சென்ஸ் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அது வந்து நம்ம கிடைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர், அந்த தண்ணீர் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்றது, அந்த சென்ஸ் வந்து பியூரிஃபையா கிடைக்குது. ஆனா இந்த சென்ஸ் எப்படியுமே வந்து அதில் மினரல்ஸ் அப்படின்னு ஒன்று வர வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போர்ஸோட சைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல்ஸ் அது மட்டும்தான் உள்ள அனுப்போம். அப்படி இல்லைன்னு அதோட சேர்ந்தா கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸும் உள்ள அனுப்போம். அதை தவிர நம்மளுக்கு நார்மலாக இப்போ இருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட எசென்சியல் மினரல்ஸ் சால்ட்ஸ் அதெல்லாம் வந்து உள்ள அனுப்ப வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் இல்லைன்னு வைங்களேன் நிச்சயமாக அது வெறும் சக்கங்க. நார்மலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு தேவையான விஷயம்லாம் இல்லாமல் தேவையில்லாத ஒன்றத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் சக்கன்னு தான் சொல்லுவீங்க. ஸோ அதனால தான் நான் சக்கன்னு சொல்கிறேன். இந்த சென்ஸ் வந்து நம்ம குடிக்கிறது இந்த மாதிரி ஆர்வ வாட்டர் மூலியமாக குடிக்கிறது வந்து நிச்சயமாக சக்கை, அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத வெறும் தண்ணி, அது எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஆர்வ வாட்டர் வந்து நிச்சயமாக சேஃப், ஆனால் வந்து அதில் ஹெல்த்தியான கண்டென்ட் எதுவுமே இல்லை, அதை நான் சொல்லுவேன். சரி, அப்போ என்னதான் பண்ணலாம், ஆர்ஓ வாட்டர் குடிக்கவே தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கு தான் வந்து டிடிஎஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு டிவைஸை கொண்டு வந்திருக்காங்க. டிடிஎஸ் கண்ட்ரோல்னா என்ன, முதல்ல டிடிஎஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டோட்டல் டிசால்வ் சால்ட். டோட்டல் டிசால்வ் சால்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சென்ஸ் வந்து இது வந்து கிட்டத்தட்ட இந்த கண்ட்ரோலர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிவைஸ் மாறுந்தாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை ரெண்டு வகையாக அனுப்புவாங்க. ரெண்டு வகையாக பிரித்து அனுப்புறது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையான, இதில் நம்ம முழு நோக்கமும் என்னன்னா நம்மளுக்கு தேவையான மினரல்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்வமும் பண்ணுறாங்க, கூடவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மினரல்ஸையும் எடுத்துகிட்டு வராங்க. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தண்ணி அனுப்புறாங்க பார்த்தீங்களா, தண்ணி அனுப்பும் போதே ரெண்டு வகையாக பிரித்து அனுப்புறாங்க, ரெண்டு இடத்துல பிரித்து அனுப்புறாங்க. ஒன்று வந்து ஆர்வக்குள்ள போய் பியூரிஃபை ஆகிட்டு வரும், இன்னொன்று வந்து எப்படி போய் பியூரிஃபை ஆகிட்டு வரும்னா இந்த சென்ஸ் யூபி அண்ட் யூஎஃப் சாம்பர்ஸ் மூலயமா. இதில் வந்து ஃபில்டர் ஆகும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஃப் மெம்பரேனுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து தேவையான மினரல்ஸ் அயான்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளில அனுப்போம். ஆனால் வந்து ஆர்வோவுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும் தான் அனுப்போம். யூவி அந்த லைட் வந்து என்ன, யூவி வந்து ரேடியேஷன் என்ன பண்ணணும்னா அந்த பாக்டீரியாஸ் வைரஸ் அந்த மாதிரி வந்து தான் அது கில் பண்ணிவிடும். ஸோ நம்மளுக்கு தண்ணியும் பியூராக இருக்குது, அதே சமயம் மினரல்ஸும் கிடச்சிது, ரைட்டு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தண்ணி வரும் பியூரிஃபையான ஆர்வோ தண்ணி, இந்த சைடு வந்து நம்மளுக்கு யூவி யூஎஃப் ட்ரீட்டட் தண்ணி, அது வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மினரல் வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு தேவையான ஹெல்த்தியான கண்டென்ட் எல்லாமே அந்த வாட்டரில் இருக்கும். இப்போது நம்ம இந்த டிடிஎஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லாமே இந்த கண்ட்ரோலர், இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலர் இந்த டிவைஸ் வந்து எல்லாமே ஆர்ஓவை பேஸ் பண்ணி தாங்க, அந்த ஆர்ஓவை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த இதுவும் இருக்குது. சரி, ரைட், இப்படி பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் குடிக்கிற தண்ணி சேஃப் அண்ட் ஹெல்த்தி அப்படின்னு நான் சொல்வேன். இந்த சென்ஸ் இந்த ஆர்ஓ ட்ரீட்டட் வாட்டர் இதுதான் வந்து இப்போதைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் இந்த சென்ஸ் இப்போது இந்த டிடிஎஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கா இல்லையா தெரியல. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்கள் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணீர் இது மிகப்பெரிய ஒரு தேவை, எல்லா உயிரினமும் வாழ்கிற உயிரினம் எல்லாமே தண்ணீரை பருகும். அதே மாதிரி நம்மளும் தண்ணீரை பருகிட்டு தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி ஹெல்த்தியாக இருந்தால் நிச்சயமாக நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யார் எல்லாம் இனிமேட்டு ஆர்வ எடுக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிடிஎஸ் இருக்கிறதா பார்த்து எடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நார்மலாக எல்லாரும் வெறும் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஏன் ஈவன் நான் கூட அந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு, ஆனால் அந்த சென்ஸ் வந்து இப்போது எனக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சிருந்தால் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இனிமேட்டு யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஆர்வம் அப்படின்னு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ டிடிஎஸ் கண்ட்ரோலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த சென்ஸ் இப்படி எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மினரல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயமும் சேர்த்து கிடைக்குமே தவிர இல்லைனா வெறும் தண்ணி அதாவது சக்கையை மட்டும்தான் அவங்க குடிப்பாங்க. ஸோ யாராச்சும் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் எடுத்தாச்சு. பாய்.